எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கேருந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணோம்னா, மூணாவது வீடியோவாக மேகமலையிலிருந்து தான் நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேனிங் மட்டும்தான் அந்த வீடியோவில் வந்து கவர் ஆகிற மாதிரி ஷூட் பண்ணியிருக்கு. இதில் பெருசாக வேறு எந்த டீட்டிலும் வராது, ஏன்னா நம்ம வந்து அந்த டேனிங் மட்டும்தான் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாம் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அது ஹேர்பின் வந்து ரொம்ப பெண்டாக இருக்குமா இல்லை நார்மலாக இருக்குமா, இந்த மேகமலையோட பெண்டை வந்து நீங்கள் சத்தியமங்கலம் திம்பம் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, அந்தளவுலாம் கிடையாது. பாருங்கள், ஒவ்வொரு டேனிங்கும் இப்படி தான் இருக்கும். இது வந்து இன்றைக்கி இருக்கிற நிலவரம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், நீங்கள் நார்மல் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் ஏறுறீங்கன்னா 27 கொண்டை வீசுவில் அது இருக்கிறதுலேயே ரொம்ப ரேரு, அந்த மாதிரி வளைவுலாம் அங்கே இருக்கிறது. ஏன்னா எல்லாமே சுலபமாக அந்த சின்ன பையன் கூட முன்னாடி ஏறி போகிறாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு தான் இருக்கும். இதில் பெருசாக வந்து இல்லை, அந்த லாரி போக்குவரத்துலாம் எதுவும் நடக்காது, ஏன்னா இங்கே அந்தளவுக்கு மேலே வந்து தொழிற்சாலை எதுவுமே கிடையாது. அதனால் மேக்ஸிமம் இங்கே போகிறது எல்லாமே இந்த டூரிஸ்டர், நம்ம விசிட்டர்ஸ் மட்டும்தான் உள்ளே போக முடியும், போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு. இங்கே மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாம் வந்து மற்ற யூடியூப் சேனலில் வந்து அந்த அளவுக்கு இப்படி அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னா நிறையா வந்து குழப்புவாங்க, அது குழப்புறதுக்கெல்லாம் வந்து எதுவும் கிடையாது. வந்தீங்கன்னா அந்த ரோட்டில் போகிறப்பையும் வர்றப்பையும் இருக்கிற அந்த இயற்கை அழகாக மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியுமே தவிர்த்து, மற்றபடி எங்கள் யூடியூபர்ஸ் அவங்களுடைய சேனல் பேர் வாங்கினதுக்காக சொல்கிற எல்லா தகவலும் முற்றிலும் பொய் தான், அது எதுவுமே உண்மை கிடையாது. நீங்கள் பெருசாக எதிர்பார்த்து இங்கே வந்துட வேண்டாம், இங்கே வந்து நீங்கள் சுற்றி போகிற அளவுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறோம்.